சிவா திருச்சிற்றம்பலம், நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண் மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, இந்த ஆலயத்தின் நிர்வாக பெருமக்களே, உங்கள் எல்லோருடைய திருவடிகளையும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பணிவோடும் வணங்கி இன்றைய உரையை தொடங்குகின்றோம். நாயன்மார்கள் காட்டும் சிவநெறி. தமிழ்நாட்டிலே எத்தனையோ பேர் பாடினார்கள். அவர்களுடைய பாடல்களிலே எல்லாம் இந்த தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி சிறப்புற்றிருக்கிறது என்றால் அதுக்கு என்ன காரணம்? அக்பர் சக்கரவர்த்திகளிடத்திலே தான்சேன் என்று ஒருவர் இருந்தார். இந்த தான்சேன் அழகாக பாடுவார். இறைவன் இசைக்கு மயங்கக்கூடியவன். ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி மாலை ஒன்கண் பறவையைத் தந்த ஆண்டானை மதியில்லா ஏழையேன் மறந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட்டு. இறைவன் இசைமயமானவன். பண்ணே பண்ணிசையே பண்மயமே பண்ணின் பயனே மெய்த்தவர் வாழ்த்தி பரவுந்தேவே. ராமலிங்க சுவாமி பேசுகிறார். இசைமயமான இறைவனை இந்த தான்சேன் அழகாக பாடுவார். அக்பர் சக்கரவர்த்தி அதை கேட்டுக்கிட்டு இருப்பார். அக்பருடைய பேரவையில் அருமையாய் பாடக்கூடியவர் தான்சேன். ஒரு நாள் தான்சேனை பார்த்து அக்பர் கேட்கிறார், தான்சேன், நீ மிக நன்றாக பாடுகிறாய். உன் குருநாதர் பாபா ஹரிதாஸ் உன்னை விட நன்றாக பாடுவார் என்று சொல்கிறார்களே. அக்பர் எங்கேயோ செய்தி சேகரித்துக் கொண்டு விட்டார். உன் குருநாதர் பாபா ஹரிதாஸ் உன்னை விட மிக நன்றாக பாடுவார் என்கிறார்களே. பாடுவார். ஒரு தரம் அவரை வரச்சொல், பாட வேண்டும். அவர் வரமாட்டார். அவர் இருக்கும் இடத்துக்கு நாம் போனால் ஒருவேளை கேட்கலாமே தவிர அவர் வரமாட்டார். பாபா ஹரிதாஸ் இங்கே வரமாட்டார். அப்படியானால் ஒன்று செய்வோம், நாம் அங்கே போவோம். அக்பர் சக்கரவர்த்தி தன்னுடைய வேஷத்தை மாற்றிக்கொண்டார். சிவா, யாரோ ஒரு தெரியாத ஆள் மாதிரி அக்பர் சக்கரவர்த்தி. அக்பர் சக்கரவர்த்தியோட நம்ம தான்சேன், இந்த ரெண்டு பேரும் புறப்பட்டு போயிட்டாங்க. பாபா ஹரிதாஸ் கிராமத்தில் ஒரு குடிசையில உட்கார்ந்திருக்கார். குடிசைக்கு வெளியில பல பேர் நிற்கிறார்கள். இயற்கையோடு இணைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு, அப்படி குடிசை. உள்ளே இருந்து பாடிக்கொண்டிருக்கிறார் பாபா ஹரிதாஸ். வெளியிலே இருந்து அக்பர் கேட்டார், தான்சேன் கேட்டார், ஒரு மணி நேரம் இன் இசை எல்லா இடத்திலும் அந்த இசை நிறைந்தது அப்படியே கேட்டாரா? அக்பர் சக்கரவர்த்தி மயங்கி போயிட்டார். உண்மைதான் தான்சேன், உன்னுடைய பாட்டை விட உன் குருநாதர் பாபா ஹரிதாஸ் பாட்டு மிகவும் நன்றாயிருக்கிறது. வெளியில வந்துட்டாங்க, திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க. மெதுவா கேட்டார் அக்பர் தான்சேன் இடத்திலே, ஆமாம், உன்னுடைய பாடலை விட உன் குருநாதர் பாடல் மிகவும் நன்றாயிருக்கிறதே, அதுக்கு என்ன காரணம்? தான்சேன் சிரித்தபடி சொன்னால்,
அக்பர் சக்கரவர்த்திகளே, நான் உங்களுக்காக பாடுகிறேன். குருநாதர் பாபா ஹரிதாஸ் கடவுளுக்காக பாடுகிறார். உங்களுக்காக பாடக்கூடிய பாடலை விட எம்பெருமான் இறைவனுக்காக பாடக்கூடிய பாடல் மிக இனிப்பானது, சிறப்பானது. அது பார்த்தாலும், நினைத்தாலும், படித்தாலும், படிக்க பக்க நின்று கேட்டாலும், பரிந்துள் உணர்ந்தாலும், ஈர்த்தாலும், பிடித்தாலும், கட்டி அணைத்தாலும், இத்தனைக்கும் தித்திக்கும். அதுதான் நாயன்மார்களுக்கு சிறப்பு. அடியார்கள் யார பாடினார்கள்? சிவபெருமானை வாயார பாடினார்கள். கடவுளை பாடினால் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்பார். நான் சொல்லல, திருவம்பாவையில மாணிக்க வாசக சாமி பேசுகிறார், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. நம்ம வீட்டு வாசப்படியில கடவுள் வந்து நிற்கிறார். கோயிலுக்கு போய் கதவை தட்டு திறக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம வழக்கம் இல்ல. தட்டுங்கள் திறக்கப்படும், அது வேற இடம். இங்க எப்படி தெரியுமா? உங்க வீட்டு வாசப்படியில கடவுள் நின்று கதவை தட்டுறார், திறந்து வை. கதவை திற சிவனே, மனக்கதவை திறந்து வை. அதனாலதான் பெரிய புராணத்துக்கு அவ்வளவு சிறப்பு. தூக்கு சீர்திரு தொண்ட தொகை விரிவாற்றினார் சொல்ல வல்லவிரான், எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றை வாழ் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம். ஒரு வைஷ்ணவரும் ஒரு சைவரும் சந்தித்துக் கொண்டார்கள். இந்த வைஷ்ணவர் சைவர் அப்படியே பார்த்தார்கள், நல்லவர்கள், பண்பாளர்கள். அந்த சைவரும் வைணவரை அப்படியே பார்த்தார். இப்போ அந்த சைவர் வைணவரை பார்த்து ஒரு வினா, என்ன தெரியுமா? ஐயா, உங்க 4000 திவ்ய பிரபந்தத்தை வரி வரியா எடுத்து வியாக்கியானம் பண்றதுக்கு பெரிய வாச்சான் பிள்ளைன்னு ஒரு வியாஜ்யான சக்கரவர்த்தி உங்களுக்கு கிடைச்சார். 4000 அற்புதமான வியாஜ்யானம், பெரிய வாச்சான் பிள்ளை. அவர் மாதிரி சொல்லுக்கு சொல் ஆய்ந்து வியாஜ்யானம் பண்றதுக்கு அதுக்கு முன்னாலேயே ஆள் கிடையாது, பின்னாலேயே ஆள் கிடையாது. சைவர் என்ன சொன்னார்? வைணவரை பார்த்து, உங்க 4000 திவ்ய பிரபந்தத்தை நல்ல உரையோடு நயத்தோடு சொல்வதற்கு ஒரு பெரிய வாச்சாம்பிள்ள கிடைச்சார். எங்க திருமுறைகளுக்கு அப்படி ஒரு ஆள் கிடைக்கலையே. சைவர் சொன்னார். வைணவர் இப்ப சைவரை பார்த்தார், நீங்க சொல்றது சரிதான் ஐயா, ஆனால் உங்கள் 63 நாயன்மார்களை பாடுவதற்கு உங்களுக்கு ஒரு சேக்கலா கிடைச்சாரே, அது மாதிரி எங்கள் ஆழ்வார்களை பாடுறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடைக்கலையே. இப்ப புரியுதா? சைவத்துக்கு சிறப்பு சேக்கலார். 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை மட்டும் சொல்லவில்லை, சமுதாயத்தை பாடினார், மொழியை பாடினார், பக்தியை பாடினார், தொண்டை பாடினார், நீதியை பாடினார், அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டினார். பெரிய புராணத்தை ஒழுங்கா படிச்சுட்டா அந்த நாடு மிக சிறப்பான நாடாக திகழும். அதனாலதான் நம்ம பெரிய புராணத்துல இன்றைக்கு நாயன்மார் காட்டும் சிவநெறி, அதான் நம்ம தலைப்பு. இந்த சிவநெறிங்கிற பொழுது ரெண்டு செய்திகள் சொல்ல வேண்டும். ஆண்டவனை அடையிறதுக்கு ரெண்டு வழி உண்டு. ஒரு வழி கோயில்ல போய் இருக்கிறது, வழிபாடு பண்றது, அர்ச்சனை பண்றது, அபிஷேகம் பண்றது, அலங்காரம் பண்றது, வாயார பாடுவது, கோயில்ல போய் கும்பிடுவது. இது ஒரு பக்கம். இதுக்கு கிரியைன்னு பேர், நினைப்பில வச்சு. இது கிரியாசக்தி, கிரியை. இன்னொன்னு என்ன தெரியுமா? இருந்த இடத்துல உட்கார்ந்துட்டு, நான் கோயிலுக்கும் போகல, எங்கேயும் போகல, இங்கே இருந்து கடவுளை நினைச்சு பாடி 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 பக்தியினால கண்ணீர் விட்டு விட்டு உட்கார்ந்துருக்கிறது. இதுக்கு பேரு இச்சாசக்தின்னு பேர். இச்சைனா அன்புன்னு அர்த்தம். அது கிரியை, இது இச்சை. ரெண்டு வழியில கடவுளை கும்பிடலாம். ரெண்டு வழியும் கடவுள்கிட்ட போய் சேரும். எந்த வழி கொஞ்சம் சீக்கிரம் போய் சேரும்? நமக்கு அதானே வேணும். சார், எது சார் ஷார்டஸ்ட் ரூட்டுன்னு கேட்கிறேன். நம்ம இயல்பா தானே, இச்சை வழி தேவையில்லையா, கிரியை வழி தேவையில்லையா. முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானை ரெண்டு பேரோட உட்கார்ந்துருக்கார், சரிதானா? யார் இந்த வள்ளி, யார் இந்த தெய்வயானை, எதுக்கு ஒரு வேலாயுதம்? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, மூணும் சேர்ந்ததுதான் முருகப்பெருமான்.
இச்சா சக்தி யாரு? வள்ளி. கிரியா சக்தி யாரு? தெய்வ யானை. ஞான சக்தி வேலாயுதம். எதுக்கு சார் கிரியா சக்தின்னு தெய்வ யானையை சொல்றீங்க? அவர் தேவலோகத்திலே ஐராவதம் வளர்த்த பொண்ணு, தேவயானை வளர்த்த தெய்வ யானை அவள். அவளை தேவர்கள் பார்த்து நன்றிக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. முருகப்பெருமானே நீ எங்களை எல்லாம் அசுரர்கள் தேர்ந்து காப்பாத்திட்டு அதுக்கு நன்றிக்கு இந்த பெண்ணை ஏற்றுக்கொள். அவர் தவன் செய்தா அது வேறு விஷயம், தவன் செய்யலைன்னா முருகன் போக முடியாது. ஒரு காலத்திலே தவன் செய்தவள், அதெல்லாம் கந்தபுராணம்ங்கிற ஒரு தலைப்பு வர்ற பொழுது நாம் சிந்திக்கலாம். தவன் செய்தவள், ஆனா தேவர்கள் இப்பொழுது அவளை கொண்டு வந்து எந்த ஊர்ல கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா? திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் பண்ணாங்க. அது கிரியாசக்தி. நன்றிக்காக முருகப்பெருமான் காலில் விழுந்து, எம்பெருமானே நீ வேல் வாங்காவிட்டால் இந்த இந்திராணியின் கழுத்து நூல் வாங்கி இருப்பார்கள், நீ வேல் வாங்கினாய், இவள் தப்பித்தாள், நன்றியாக ஏற்றுக்கொள். அது கிரியாசக்தி. அந்த கிரியாசக்தி ஆகிற தெய்வ யானை முருகனை தேடி வந்தாள். சரி, இச்சாசக்தி அன்பு எங்கேயோ ஒரு காடு. எங்கே அந்த காடு? வள்ளிமலை. திருத்தணிக்கு பக்கம் காட்பாடியை ஒட்டி வள்ளிமலை. வள்ளிமலையிலே ஒரு சின்ன குழி, வள்ளி கிழங்கு எடுத்த குழி. ஒரு மான் வேகமா ஓடி வந்தது. மான் வயிற்றுல கர்ப்பம். இந்த குழிய பார்த்தது, என்ன தோணுச்சோ தெரியல, அந்த இடத்துல குழந்தை பிரசவம் ஆயிடுச்சு. மான் திரும்பி பார்க்குது, மான் குட்டி இல்லை, மனுஷ குழந்தை. மான் பயந்து ஓடி போயிடுச்சு. இந்த குழந்தை எங்கே விழுந்தது? வள்ளிக்கிழங்கு எடுத்த குழியில விழுந்தது. அங்கிருந்து நம்பிராஜன் வேற தலைவன் வந்து பார்த்தான், குழந்தை அழகா இருக்கு, எடுத்துட்டான். என்ன பேர் வைக்கலாம்? வள்ளிக்கிழங்கினை அகழ்ந்து எடுத்த குழியிலே இருந்து பிறந்த குழந்தை. புரியுதா உங்களுக்கெல்லாம்? ஆணவ கிழங்கு அகழ்ந்து எடுத்தாத்தான் அம்பாள் அங்க வந்து உட்காருவா. தொடுக்கும் கடவுட்படம் பாடல் தொடையின் பயனே, நரைபடுத்த துரைத்தி இந்த மடின் நொடுகு நறுஞ்சுவையே, அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொடும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். வள்ளிக்கிழங்கை எடுத்த குழியிலிருந்து இந்த குழந்தை எடுத்தாச்சா, வள்ளின்னு பேர் வச்சாங்க. இந்த வள்ளி வளர்ந்தாள். முருகா 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 முருகா, முருகன் மீது காதல். தினைப்புணங்காக்க விட்டார்கள், தினைப்புணங்காத்தாள். அப்பவும் முருகன் மேல சிந்தனை. நாரதர் வந்தார், முருகனிடத்திலே சொன்னார், எம்பெருமானே அங்கே ஒரு பெண், அவள் மான் மகள், உங்கள் அம்மான் மகள், அம்மான் மகள் உங்கள் அம்மான் மகள். திருமாலுடைய கண்ணிலே இருந்து தோன்றியவர்கள் ரெண்டு பேர், அதில் இவள் ஒருத்தி, நீ போய் கல்யாணம் பண்ணிக்கணும். முருகப்பெருமான் அங்கிருந்து எப்படி வந்தார் தெரியுமா? இவளை தேடி வந்தார். அதுதான் எனக்கு இப்ப வேண்டியது. தேடி எப்படி வந்தார்? வேடனா வந்தார், பக்கத்துல வந்தார். இவ ஒதுங்கி போனான். எங்க அப்பா வந்துடுவார் பொல்லாதவர். அந்த நேரம் பார்த்து அப்பா வந்துட்டார் நம்பிராஜன். வேடனா இருந்த முருகப்பெருமான் வேங்கை மரமா மாறி போயிட்டார். இது என்ன மரம் காலையில வரைக்கும் இல்லை இப்ப வந்திருக்கு? வெட்டுன்னு நாங்க எல்லாரும். நம்பிராஜா சொன்னா மரத்தை வெட்டாதே. இன்னைக்கு 1000 பேச்சு பேசுறமே மரத்தை வெட்டப்படாதுன்னு கந்தபுராணத்தில் இருக்கு. மரத்தை வெட்டாதே, மனுஷனை விட மரம் முக்கியம். என்ன சார் சொல்றீங்க? மனுஷன் விழுந்தா நாட்டிலிருந்து காட்டுக்கு போறான், மரம் விழுந்தா காட்டிலிருந்து நாட்டுக்கு வருது. மனுஷன் வாங்குறதுக்கு கைய நீட்டுறான், மரம் கொடுக்கறதுக்கு கிளைய நீட்டுது. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை ஆண்கண் படின் திருவள்ளுவர் சொல்லி இருக்கார். அதனால மரத்தை வெட்டாதே, இருக்கட்டும். நம்பிராஜா போயிட்டான். நம்ம முருகன் என்னமா பண்ணாரு? திரும்பவும் வேடனாயிட்டார். வேடனாகி பக்கத்துல வர, அந்த போன ராஜா என்னமோ தோணி திரும்பி வர, அவன் வந்ததை பார்த்த உடனே வள்ளி பயந்தாள். வேடர்கள் பொல்லாதவர்கள், இங்க நிக்காத ஐயா, போயிடு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க, ஏடா வேடா மூடா போடா. இதெல்லாம் அங்க வருது, ஏடா வேடா மூடா போடா. வள்ளி நாச்சியார் மாதிரி முருகனை திட்டுன ஆளு ஒருத்தரும் கிடையாது. ஆனா முருகனை திட்டலாமா? அம்மா திட்டலாமா? கூடாதா? நல்லா திட்டலாம்.
தமிழால திட்டணும். தீவுன்னு திட்டப்படாது. செம்மான் மகளை திருடும் திருடன்னு திட்டணும். கவலையே இல்லை. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். வைதாரை வாழ வைத்தால் வாழ்த்தினாரை தன் திருவடியில கொண்டே உட்கார வச்சிருவான். நல்லா திட்டி விட்டா அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா வந்த உடனே முருகப்பெருமன் கிழவனாராயிட்டார். வயசான கிழவனார். எத்தனை வயசு இருக்கும் அவங்க அப்பா மாதிரி ஒரு 50,000 சொச்சம் சொல்ல முடியாது. அப்படியே கிழவனாரா நிற்கிறார். ஐயா எங்க வந்தீங்க? நம்பிராஜா கேட்கிறான். குமரி ஆட வந்தேன். குமரி துறையில ஆட வந்தேன்னு ஒரு அர்த்தம். இந்த குமரி பொண்ணோடு விளையாட வந்தேன்னு ஒரு அர்த்தம். அவனுக்கு தமிழ் தெரியாது. குமரி ஆட வந்தேன். நல்லது, இங்கே இருங்கள், இவள் உங்களை பார்த்து கொள்ளுவாள். பாலுக்கு பூனை காவல், உங்களை பார்த்து கொள்ளுவாள். அம்மா இவரை பார்த்துக்கோ. பயிற்சி மெதுவா இந்த கிழவனார் இரும்பினார். என்னன்னு கேட்டா தாகமா இருக்கு, வாங்கன்னு கூட்டிக்கிட்டு போனான். 7 மலை தாண்டி ஒரு சுனை, சுனையில உள்ள கூட்டிக்கிட்டு போன உடனே சுனை தண்ணீர் இனிப்பா இருக்கும். இந்த சுனை என்ன இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. பள்ளிமலைக்கு தெரியும், நான் போயிருக்கேன். சூரியன் காணாத சுனை, உள்ள போய் பார்த்தா காலடி சோடு இருக்கு. சின்ன காலடி, பெரிய காலடி. பெரிய கால் கிழவனார், சின்ன கால் வள்ளி நாச்சியார். அந்த தண்ணி இன்னைக்கும் தேர் மாதிரி இருக்கும் அந்த இடம். கூட்டிக்கிட்டு போனா தண்ணி கொடுத்தா இவருக்கு பசிக்குதுன்னா கொஞ்சம் தனமாவு கொடுத்தா வெளியில வந்தார். தாகம் தீர்ந்தது, மோகம் தீரவில்லை. இந்த வயசுக்கு இந்த பேச்சு பேசலாமா? விலகி போனாள். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், முருகனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். பிள்ளையார நினைச்சார், அண்ணா கொஞ்சம் காப்பாத்து. அங்கிருந்து யானை வந்துருச்சு. யானையை கண்ட உடனே பயந்துட்டான். ஓங்காரம் வந்த உடனே ஆங்காரம் அடங்கி போயிடும். யானை ஓங்காரம், ஓம். யானை முகத்தை பார்த்தீங்களா? ஓம் அப்படியே வரும். துதிக்கையை மடிச்சா இம்மண்ணா போட்டா அப்பட அர்த்தம். ஓடி வந்தா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? யானையை விரட்டுறேன், வேற வழி. சரி, கல்யாணம் பண்ணிக்கிறேன். யானை போயிடுச்சு. மாட்டேன்னா திரும்பவும். இந்த நம்ம தான் வள்ளி நாச்சியார், மறந்துடாதீங்க. கொஞ்ச நேரம் கடவுளை கும்பிடுவோம், தேவை முடிஞ்சு போச்சுன்னா வசதியாக மறந்துடுவோம். அப்புறம் அடுத்த கார்த்திகை வர்ற அன்னைக்கு தான் திரும்ப நினைப்போம். நினைக்கிறவா இல்லையா? மாட்டேன்னா யானை திரும்ப வந்துடும்னா. வந்தது, பயந்துட்டா, கஷ்டப்படுறா, பக்கத்தில் போறார். அப்படி தொட்டார் முருகப்பெருமான், காட்சி கொடுத்துட்டார். அப்புறம் கல்யாணம். நான் அந்த கதைக்கெல்லாம் போகலை. என்ன சொல்ல வந்தேன்? இச்சா சக்தி வள்ளி நாச்சியார், கிரியாசக்தி தெய்வயானை. தெய்வயானையாகிற கிரியாசக்தி இறைவனை தேடி வந்தது. வள்ளி நாச்சியாராகிற இச்சாசக்தியை இவன் தேடி போனான். நீங்க ஆண்டவனுக்கு நோக்கி அன்பு செய்தால், பக்தி செய்தால், கண்ணீர் விட்டால் பகவான் உங்க வீட்டு வாசப்படையில வந்து உட்காருவான். அது அப்புறம் வள்ளின்னா யாருங்கிறீங்க? தேவர்கள்னா தெய்வயானைக்கு சமானம். நீங்களும் நானும் தான் வள்ளி நாச்சியார். முருகப்பெருமான் என்ன பண்ணாரா? வள்ளி காலை பிடிச்சி விட்டாராம். நான் சொல்லல, அருணகிரிநாத சுவாமி சொல்றார். பாதிமதி நதி போது மணி செடை நாதனருளிய குமரேசா, பாகு கனி மொழி மாது குர மகள் பாதம் வருடிய மனவாடா. பாதத்தை பிடிச்சா கூட வலிக்கும்னு லேசா வருடி கொடுத்தாராம். பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணி. எனக்கு என்ன வேலை வச்சிருக்கே கொடுன்னு கேட்கலையா? எனக்கு எவ்வளவு வேலை வச்சிருக்கேன்னு கேட்டானா? பணி யான்னா பன்மை. நீ நிறைய வேலை கொடுத்துக்கிட்டே இரு, உன் முகத்தை பார்த்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அபிமோக தயாபரணி. அது ஏன் வள்ளி மேல மட்டும் முருகனுக்கு அவளது காதல்? வள்ளி நீங்களும் நானும், நம்மதான் வள்ளி நாச்சியார். நம்ம தான் கடவுளை இங்கே இருந்து கும்பிடுறவங்க. நமக்காகத்தான் கடவுள் இறங்கி நம்ம இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்திருக்கார். நீங்க எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்திருக்கார். எதுக்கு சார் இவ்வளவு முன்னுரை? ஒரு முக்கியமான வரலாறு இப்ப சொல்ல போறேன். அந்த வரலாற்றுக்கு இவ்வளவு முன்னுரை எனக்கு தேவைப்படுது.
அடியார்கள் 63 நாயன்மார்கள் காலத்தினாலும் பக்தியினாலும் சிறப்பினாலும் செம்மையினாலும் மேம்பட்டவர் கண்ணப்ப நாயனார். அவர் தொடப்பவர் இன்னைக்கு சிவநெறிங்கிறது என்னங்கிறத வாழ்க்கையில் காட்டியவர் கண்ணப்பர். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், திருக்காலத்தியிலே கண்ணப்பர். திருக்காலத்தியிலே உள்ள சிவலிங்கம் காற்று, அதனாலே அந்த தீபம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். கண்ணப்பர் பக்கத்தில் நிற்கிறார். திருஞான சம்பந்தர் திருக்காலத்தியை போய் கும்பிட்டாராம், சேக்கிழார் எழுதினார், சிவபெருமான கும்பிட்டார், அப்படி நிமிந்தார், கும்பிட்ட பலன் காண்பார் போல் கொலைவேடர் பெருமானை கண்டு விட்டார். கோயில்ல போய் கும்பிட்டா பலன் வேணுமா இல்லையா? பலன் என்ன, பிரசாதமா? இல்லை. பகவான கும்பிட்ட கண்ணுக்கு கண்ணம்பரை பார்க்கிற பாக்கியம் கிடைச்சுதான். அதனாலே கொலைவேடர் பெருமானை கண்டு விட்டார் அந்த கண்ணப்பர். காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் 100 வாழ்ந்த புண்ணியவான். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திருக்காலத்துக்கு போனார் கண்ணப்பருக்கு, அதாவது கீழே கோயில் பெருமானை பார்த்து கும்பிட்டார். மலை மலை மேலதான் கண்ணப்பருடைய வரலாறுகள். ஒரு 260 படி இப்ப நல்லா போட்டிருக்காங்க, மேல ஏறி பார்க்கலாம். பெரியவர் சொன்னார், நான் மேல போய் பார்க்கணும்னார். கூட இருந்தவங்க இல்ல வேண்டாம், உங்க வயசுக்கு இங்க எல்லாம் மலை ஏறக்கூடாது, தடுத்து விட்டாங்க. வேற ஒண்ணும் வழி இல்லை. பெரியவர் சரின்னு போயிட்டார். ராத்திரி போய் மடத்துல படுத்தாச்சு. திருக்காலத்தியில விடிஞ்சு காலையில 5 அவர் உள்ள படுத்திருப்பார், கதவு லேசா சாத்தி இருக்கும். அவர் எந்திரிச்சு தட்டுவார், இந்த முன்னால உட்கார்ந்து இருக்கவங்க எந்திரிச்சு சுப்பிரபாதம் பாடணும், அப்புறம்தான் கதவை துறக்கணும். இது மடத்து சம்பிரதாயம். சங்கரவனம் காலையில பாக்குறாங்க, உள்ள போய் பார்த்தா பெரியவரை காணாம், தட்டவும் இல்லை ஒண்ணும் இல்லை சுப்பிரபாதம் இல்லை, அவ்வளவு மீறிட்டார். காண எங்க போனாலும் காண, சாமிய காண, என்ன ஆகுறது, எவ்வளவு பெரிய மடம். தவிக்கிறாங்க, தண்டத்தை போட்டுட்டு போயிட்டாரா எடுத்துக்கிட்டு போயிட்டாரா, அதான் பிரச்சனை. தண்டத்தை போட்டுட்டு போனா சன்னியாசத்தை விட்டுட்டாருன்னு அர்த்தம், தண்டத்தை தூக்கி விட்டு போனார்னா சன்னியாசியாகவே போயிருக்காருன்னு அர்த்தம். தண்டத்தை காணும், சாமி தண்டத்தை தூக்கி விட்டு போயிட்டார். எங்க போனார்? திருக்காலத்தி ஆந்திர பகுதி, தெலுங்கு பேசுற பகுதி எல்லாம் தேடி பார்க்கிறான், காணும். ஒரு ஆள் சொல்றார், சாமி மலை ஏறிட்டு இருக்காருன்ட்டு கண்டுபிடிச்சுட்டாங்க. இவளது பேரும் புறப்பட்டு மேல போனா கண்ணப்ப நாயனார் எந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்திலே இருந்து கண்ணை தோண்டி அப்பினாரோ அந்த பெருமானை பார்த்து எதிர்த்தாப்புல காஞ்சி பரமாச்சாரியார் உட்கார்ந்து ஸ்ரீருத்ரம் சொல்லிட்டு இருக்கார். எப்போ? 1925-30 அதை ஒட்டிய காலகட்டம். ஏறத்தாழ 90 தாண்டிருச்சு அப்போ. அப்பதான் சொல்ற கண்ணப்பரை கும்பிடலைன்னா காலத்துக்கு வந்தது வீணா போயிடும். மேல போய் அந்த பெருமானை கும்பிட்டேன். மாணிக்க வாசகர் சுவாமி கண்ணப்பரை அற்புதமா பாடினவர். திருவாசகத்தில மாணிக்க வாசக பெருமான், உங்களுக்கு எல்லாம் பாட்டு தெரியுமல்ல, கண்ணப்பன் உப்பதோரம் பின்மை கண்டவின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி. என்ன அர்த்தம்? கண்ணப்பனும் ஒப்பில்லாதவன், நானும் ஒப்பில்லாதவன். ஓஹோ, ரெண்டு பேர் அப்ப சமமா? ஆமா. எப்படி சமம்? அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன், அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான். இது எப்படி இருக்கு? உங்க பையன் 100 வாங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க், என் பையன் 100 சைபர் வாங்கி கீழே இருந்து பார்த்தா இவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். உங்களுக்கு பேங்க்ல 50 பணம் இருக்கு, அதுல உங்களுக்கு முதல் தகுதி. நான் 80 லோன் வாங்கி இருக்கேன், இதுல நான் தான் முதல்ல. அது மாதிரி என்ன, அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன், அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான். இதுக்கு மேல யாராவது தன்னை தாழ்த்திக்க முடியுமா?
கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணம் படித்து என்னை வா என்றவான் கருணை சுண்ணப்பொன் நிற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி. அவ்வளவு பெருமை கண்ணப்ப நாயனாருக்கு. பகவான் ரமணர் ஒரு சிவராத்திரி உட்கார்ந்திருக்கார் திருவண்ணாமலையில, கண்ணப்பரை பத்தி பேசிட்டு இருக்கார். கொடுத்து வைக்கணுமே அன்பு பிடம்ப பத்தி அன்பு பேசிட்டு இருக்கு அண்ணாமலையில. எல்லாரும் கேட்டாங்க, கடைசி காட்சிக்கு வந்தார், நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னார்ல, அப்படியே சமாதி ஆயிட்டார். பேச்சில் அப்படியே மூச்சு மட்டும்தான் ஓடுது. அந்த அனுபவத்துல ஆழ்ந்து போயிட்டார். எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைச்சிது. ஏதோ கண்ணப்பரை எதிர்த்தாப்பல பார்த்த மாதிரி விடுகிற வரைக்கும் அமைதி தாங்க, ஒண்ணும் இல்லை. கதை அதுக்கப்புறம் நடக்கல. என்ன இந்த கண்ணப்பர் அப்படி என்ன சாதித்தார்? சிவனருக்கும் கண்ணப்பருக்கும் என்ன சம்பந்தம்? முருகனுக்கும் கண்ணப்பருக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க அப்பா ரொம்ப நாள் முருகனை வழிபட்டார். யாரு? கண்ணப்பருக்கு திண்ணன்னு பேர். திண்ணன்னா தெரியுமா? திண்மையான உடம்புள்ளவன் திண்ணன். செட்டி நாட்டுல திண்ணப்பன்னு பேர் வைப்பாங்க, இன்னைக்கு வைக்கிறாங்க. திண்ணப்பன் கண்ணப்பன் என்பது திண்ணப்பன் என்றும் பெயர் வைக்கப்படுவது உண்டு. நல்ல திண்மையா இருக்காராம். குழந்தை பிறந்தது எதனால? முருகப்பெருமானுடைய அற்புதமான வழிபாட்டினாலே இந்த குழந்தை பிறந்தது வளர்ந்தது. நமக்கு கதையெல்லாம் ரொம்ப போக முடியாது. குழந்தை வளர்ந்தது வேடர்களுடைய வம்சம். அடி குத்து கொல்லு உத, அவங்க வீட்டு பிள்ளைங்க புளிய பிடிச்சிக்கிட்டு விளையாடுமா? இது அப்படி ஒரு குடும்பம். எல்லாம் வேடர்கள். பொத்தப்பி நாடு. கணவனும் மனைவியும் தத்தை நாகன். அவன் பேரு நாகன், அவள் பெயர் தத்தை. ரெண்டு பேரும் இவ்வளவு காலம் தவம் இருந்தார்கள். முருகப்பெருமான் அருளினாலே கண்ணப்பர் காட்சி கொடுத்து கண்ணப்ப நாயனாராக வர இருப்பவர் திண்ணனாக பிறந்தார். வேட்டைக்கு போறார். கூட ரெண்டு பேரு போனா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம கூட ரெண்டு பேர் தான் வருவேன், நல்வினை தீவினை. இவர் கூடவும் ரெண்டு பேர் தான் போனா, நானன் காடன். ஆமா, நம்ம கூட நம்ம காசு பணமா வரப்போகுது. பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவங்களே. அதே மாதிரி இவர் கூட ரெண்டு பேர் போனா, ஒருத்தன் நாக காடன், ஒருத்தன் நானன். ரெண்டு பேர். இவர் அற்புதமா அந்த குதிரையில போறார். ஒரு பன்றி, முரட்டு பன்றி விரட்டுறார். அதுவாடு ஓடிட்டு இருக்கு. கடைசி ரொம்ப தூரம் போயாச்சு. காடு தாண்டி மலை, காலத்தி மலை, காலத்தி மலை சரிவு. ஒரு அம்பு விட்டார், நல்ல வேளையா பன்றி விழுந்தது. காடனை கூப்பிட்டார், இந்த பன்றிய நெருப்புல போட்டு சுடு, சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். யாரு சாப்பிடுறதுக்கு? அது கடவுளுக்கு தான் தெரியும். நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம். அந்த ஆத்துக்கு பேர் தெரியுமா? பொந்துகடி ஆறு. தண்ணி ஓடாது, நல்ல ஆறு. இன்னைக்கும் பொந்துகடி ஆறு குளிக்க போற. ரெண்டு பேரும் குளிக்கிறாங்க. யார் ரெண்டு பேரு? நாணனும் திண்ணனும். குளிக்கிற பொழுது அவர் திரும்பி பார்க்கிறார். இது என்ன மலை? இது காலத்தி மலை. ஓ, அந்த பேரை கேட்ட உடனே ஒரு மின்சாரம் பாயுது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள், அகரிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள், நங்கை தலைவன் தாளே. ஒரு பொண்ணு எப்படி எல்லாம் காதலிக்கிறான்னு அப்பர் சுவாமி தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு அற்புதமா பாடின திருவாரூர் திருத்தாண்டகம். காதல விழுந்தது. காலத்தி காலத்தி மலை, காலத்தி மலை. மேல யார் இருக்கிறா? குடுமித்தேவர். குடுமித்தேவர் சிவலிங்கத்துக்கு என்ன பேரு? குடுமித்தேவர். அது அடுத்தாப்புல விழுந்தது. இந்த நாமம் தான் காதல பட்டது. குடுமித்தேவர் போகணுமே, நான் பார்க்கணுமே, எப்படியாவது பார்க்கணும். காந்த அங்கே இருந்து இரும்பை இழுத்து விடுச்சு. இரும்புக்கா தெரியும்? ஆனா இழுக்கப்பட்டு விட்டது. மலை ஏறுவோமா? ஒரு முறை உங்க அப்பாவும் நானும் வந்து ஏறி இருக்கிறோம். அவன் சொல்றான், அப்ப மேல போய் பார்க்கலாமா? பார்க்கலாம்.
நான் வழிகாட்டுறேன், நானன் முன்னால போனான், நம்ம தின்னன் பின்னால போறார். ஆனா இவங்களுக்கு முன்னால என்ன ஒண்ணு போயிட்டு இருக்கு, அதான் சேர்க்கலாறு வாக்கு. என்ன போயிட்டு இருக்கு தெரியுமா? நாணனும் அன்பும், நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தானும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. நாணன் மட்டும் போகலையா, தின்னப்பருடைய அன்பு அதுக்கு முன்னால போயிடுச்சான், மனசு போயிடுச்சு இல்ல கடவுள்கிட்ட. நாணனும் அன்பும் முன்பு நடிருவரை ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர். யாரு ஐயர்? கண்ணப்ப நாயனார். அதான் சேர்க்கிறார் புரட்சி. என்ன சார் பன்றி மாமிசம் சாப்பிடுற ஆளு அவரை போய் ஐயருங்கிறீங்களே, இது நியாயமா? சேர்க்கிறார் பாடுற, நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தானும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல ஐயர். நீள்நிலை மலையை ஏறி நேர்படச் செல்லும் போதில் மலைக்கு முன்னால என்ன போயிடுச்சு? அன்பு அங்க போய்விட்டது. நாணன் அடுத்தாப்புல போறான், திண்ணன் பின்னால போறார். இப்ப இவர் யாரு? அந்தனர். நீங்கள் மனத்தளவிலே ஐயராக மாறினால்தான் ஆண்டவனை அடையலாம். நான் சொன்னதை நல்ல தெளிவா கேட்கணும். மனசளவிலே அந்தன்மை இருந்தால்தான் கடவுள்கிட்ட போகலாம். இவருக்கு அது வந்துருச்சு. அன்பு பறந்து மேல போய் நிற்குது. அன்பு வழி, அன்பு பிழம்பு, அன்பின் திருமேனி. முன்னால போனாரா? குடும்ப தேவரை பார்த்துட்டேன். ஒண்ணுமில்ல, நம்ம பார்வைக்கு ஒரு சிவலிங்கம், அவரு பார்வைக்கு கடவுள். இந்த பார்வையில தானே வித்தியாசம். பாதி பாட்டில்ல தண்ணி இருந்தது. ரெண்டு பயலுக வந்தாங்க. ஒருத்தன் சொன்னான் பாதி பாட்டில் எம்டியா இருக்கு. இன்னொருத்தன் சொன்னான் பாதி பாட்டில் தண்ணி இருக்கு. என்ன அது? நெகட்டிவ் அப்ரோச், இது பாசிட்டிவ் அப்ரோச். சில பேர் இல்லாதத பார்த்தே ஒஞ்சு போயிருக்கான், சில பேர் இருக்கிறத பார்த்து நிம்மதியா இருப்பான். இப்போ கண்ணப்பர் எப்படி இருக்கிறார்? பார்வைக்கு திண்ணன் கண்ணப்பர். அப்புறம் தான் வேறு வரப்போகுது. யாரு தெரிகிறா? சிவபெருமான். ஆகா ஐயா, இங்க தனியா இருக்கிறீங்களே. ஐயோ, இங்க காட்டு மிருகமெல்லாம் வருமே, விலங்கு வரும், புலி வரும், கரடி வரும், நீ எப்படியா தனியா இருக்கிற? சொல்லியிருக்க கூடாதா? இத்தனை நாளா நான் உனக்கு துணைக்கு வந்திருப்பனே. யாருக்கு துணை? எல்லாருக்கும் துணை. யாரோ அவருக்கு இவர் துணை. கண்ணீர் விட்டார், அழுதார். என்ன காரணம் சார்? நம்மளும் தான் சிவலிங்கத்தை பார்க்கறோம், ஒரு நேரம் கும்பிடுறோம், ஒரு நேரம் அப்படியே திரும்பிக்கிட்டு போயிடுறோம். ஏன் அவருக்கு என்ன அப்படி வந்தது? சேர்க்கிறார் சொன்னார், முன்பு செய் தவத்தின் இட்டம். முன்னால பண்ணின தவம் வந்து நிக்குது. நீங்க இன்னைக்கு கோயிலுக்குள்ள வந்து கும்பிடுறீங்கன்னா நீங்க பண்ணின தவம் காரணம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தவம் இல்லைன்னா சிவன் கிடைக்காது. இப்ப பண்ணலன்னா போன பிறவி. சார், கண்ணப்பர் போன பிறவியில என்ன சார் தவம் பண்ணினார்? சேர்க்கலார் முன்பு செய் தவத்தின் ஈட்டம்ங்கிறாரு. என்ன தவம் பண்ணினார் சொல்றேன். மகாபாரத காலம், 5000 வருஷத்துக்கு முன்னால அர்ஜுனன் பாசுபதத்துக்காக தவம் செய்கிறான். காட்டிலே நிற்கிறான், ஒரு கால் மேல ஒரு கால் வைத்துக் கொண்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய தவம் செய்து கொண்டிருக்கிறான். அர்ஜுனனுக்கு பாசுபதம் கிடைக்குமானால் உலகத்தையே வெல்வான். துரியோதனனுக்கு செய்தி போய்விட்டது. அர்ஜுனன் பாசுபதத்துக்கு தவம் செய்கிறான். ஓ, சிவபெருமான் வரக்கூடாது, இவன் தவம் கெட்டு போக வேண்டும். மூகாசுரா, மூகாசுரன் ஒருத்தன், பன்றி வடிவமான அசுரன், இங்க வா, உனக்கு என்ன வரம்? சிவபெருமான தவிர யாராலும் சாவு கிடையாது, அவனுக்கு வரம் அப்படி. நீ போய் அர்ஜுனன் மீது பாய்ந்து அர்ஜுனனை கொன்று விட்டு வா. அவன் வந்தான்னா என்ன ஆகும்? அர்ஜுன கதை முடிஞ்சிரு. மூகாசுரனை அனுப்பிச்சான் துரியோதனை. மூகாசுரன் அங்கிருந்து புறப்பட்டு வர்றான். இங்க அர்ஜுனன் தவம் பண்ணிட்டு இருக்கான். சிவபெருமான் அம்பாள் பராசக்தியை பார்த்தார். அம்மா புறப்படு. எங்கேன்னு கேட்கல. அவன் புறப்பட்டான். இந்த குழந்தையையும் இடுப்பில் தூக்கிக்கிட்டுமா? எந்த குழந்தை?
இந்த குழந்தை முருகன் என்கிற குழந்தை இடுப்புல தூஞ்சிக்கிட்டுமா, தூஞ்சிக்கோ, புறப்படு. திரும்புகிறார் அர்ஜுனன் மீது மூகாசுரன் பாய போகிறான். நாம் போய் காப்பாற்ற வேண்டும், நான் வேடனா மாறுறேன், நீ வேடுவச்சியாக மாறு. வேடனுக்கு பெண்பால் என்ன? வேடி இல்லை, வேடுவச்சி. யாரு சொல்றா? திருப்புகழ் பாட்டு. வேதவர்பிலே முனத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடு வச்சி பாதவத்மம் இது சச்சை முனிதோய ஆதரித்து வேடை புக்க ஆதிரட்டி புயனேய ஆதரத்தோடு ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே. திருப்புகள் பாட்டு. வள்ளிக்கு என்ன பேரு? வேடு வச்சி என்று பேரு. வேடனுக்கு பெண்பால் வேடு வச்சி. சிவபெருமான் வேடனா மாறுறார். கிராதார்ஜுனேயம் பாரதி வடமொழியிலே எழுதுறார். கிராதன்னா வேடன், சிவபெருமான் வேடனா மாறுறார். கிராத வேடமொடு கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும். மாணிக்க வாசகர் பார்த்தார், சிவபெருமான் வேடன் ஆயிட்டான், அம்பாள் பராசக்தி வேடு வச்சி ஆயிட்டான், முருகனை இடுப்புல தூக்கிட்டான். புறப்பட்டாங்க. யார தேடி? பன்றிய தேடி. வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதத்தில் எழுதினார், ஒரு காலத்திலே திருமால் பன்றியாக மாறி சிவபெருமான தேடினார். இப்போ சிவபெருமான் பன்றியை தேடி போறார். அழகான பாட்டு. ஓரே நந்தனை தேடி, இது வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதம். ஏனம்னா பன்றி. ஓரே நந்தனை தேட ஒளித்தருளும் இருவாதத்து ஒருவன் அந்த போரே நந்தனை தேடி கணங்களுடன் புறப்பட்டான் முருவில் ஏந்தீன். கணங்களோட புறப்பட்டாராம் பன்றியை தேடி. அம்பாள் என்ன பண்ணா தெரியுமா? சீரேனல் விளை கிரிக்கு தேவதையாம் குமரனை தன் செங்கை ஏந்தி முருகனை இடுப்புல தூத்திக்கிட்டு பாறேனை உலகனைத்தும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதிப்பின் போனாள். எப்படி எப்படி சிவபெருமானுக்கு பின்னால போனாளாம். அந்த காலத்திலே கணவனுக்கு பின்னாலதான் மனைவி போயிருக்கிறா. நான் வேற ஒன்னும் சொல்ல முடியாது, நானே சொல்றேன். வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதம் சொல்லுது. பாட்ட சொன்னா இல்லையா? பாறேனை உலகனைட்டும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதிப்பின் போனாள். இன்னொன்னு சொல்லட்டுமா? திருவிளையாடும் மீனாட்சி கல்யாணம். மீனாட்சி கைலாசத்துக்கு போயிட்டா, எல்லாரையும் ஜெயிச்சுட்டா, பெண் சிங்கம். அவ சேனையில ஆயிரக்கணக்கில் பெண்கள், சேனாதிபதிக்கு சுமதின்னு பேரு. சரியான கூட்டம், எட்டு திக்கு பாலகர்களும் விழுந்து விட்டார்கள். இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், அத்தனை பேர் விழுந்துட்டாங்க. கைலாசத்துக்கு போறாங்க அம்பாள் மீனாட்சி. நந்திதேவர் ஓடுறார், எல்லாரும் பூதங்கள்னா ஓடுது. சிவபெருமான் வந்துட்டார், வந்து கம்பீரமா நின்னாராம். இது வரைக்கும் தலை நிமிந்து நின்ன மீனாட்சி இப்ப தலையை குனிஞ்சு பெருவரலால கோலம் போட்டாளாம். பெருவரலால கோலம் போட்டா என்ன அர்த்தம்? வெட்கம்னு அர்த்தம். இந்த காலத்துல பயலுக தான் கோலம் போடுறாங்க. பெருவரலால பொண்ணு கம்பீரமா நிக்கிது. நான் பார்த்த எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பெருவரலால கோலம் போட்டா நாணம், வெட்கம் மீனாட்சிக்கு. அப்போ சிவபெருமான் ஒன்று சொல்றார், நீ என்னைக்கு மதுரையை விட்டுட்டு புறப்பட்டியோ அப்பவே உன் பின்னாலேயே நான் வந்துட்டு இருக்கேன். அங்க எப்படி மீனாட்சிக்கு பின்னாலே சிவபெருமான், இப்ப எப்படி சிவபெருமானுக்கு பின்னாலே அம்பாள்? அதுக்கு அர்த்தம் சொல்ல வந்தேன். நீங்க பாட்டுக்கு எப்பவுமே பின்னாலதான் போகணுமா அப்படின்னு கேட்டப்படாது இல்ல. அங்கே அம்பாளுக்கு பின்னாலே அப்பா, இங்கே அப்பாவுக்கு பின்னாலே அம்பாள். அப்ப என்ன தெரியுது? அந்தந்த சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு தகுந்தாப்புல சிவபெருமானும் அம்பாளும் முன்னாலையும் பின்னாலையும் போயிருக்காங்க. பாறேனை உலகனைத்தும் புகழ்ந்து ஏத்தி தொழுதிட தன் பதி பின் போனாள். அங்கே பூகாசுரன் பாயிறான். யார் மேல? அர்ஜுன மேல. அர்ஜுனன் சிவான்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். கும்பிட்டோம்னா நம்ம பொறுப்பு கடவுட்ட போயிடும். நினைப்பட வச்சு, கோயிலுக்கு நீங்கள் திருத்தொண்டு செய்தால் உங்க குடும்ப விஷயத்தை முருகப்பெருமான் உங்களோட நல்லாவே செஞ்சிருவார். இதெல்லாம் சொந்த அனுபவம். கடவுள் திருப்பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய குடும்ப வேலைகளை நீங்கள் செய்வதை விட அற்புதமாக கடவுள் செய்து முடித்து தீருவார். அது அவருடைய கடமை. இப்ப இவன் யார நோக்கி கும்பிடுறான்? சிவான்னு கும்பிடுறான். சிவபெருமான் காப்பாத்தணுமா வேண்டாமா?
முகாசுரன் பாயிறான், திடீர்னு இவனுக்கு விழிப்பு வந்துருச்சு, தவம் கலஞ்சது. சிவபெருமான் பண்ணின வேலை கலஞ்ச உடனே அசுரனை பார்த்தான், அசுரன் பாயிரத பார்த்தான், பன்றி பாயிரத பார்த்தான், கோதண்டத்தை எடுத்தான். இவன் வச்சிருக்கிறதுக்கு கோதண்டம்னு பேர் இல்லை. கோதண்டம் யாரு வச்சிருக்கது? ராமர் வச்சிருக்கிறது. இவன் வச்சிருக்கிற வில்லுக்கு பேரு தெரியுமா? காண்டீபம்னு பேர். அர்ஜுன வில்லுக்கு என்ன பேரு? காண்டீபம். காண்டீபத்தை எடுத்தான், வளைச்சான், அம்பு விட்டான். சிவபெருமான் ஒரு வேடன் அந்த ஓரத்துல நிக்கிறார், குடும்பத்தோட கணங்களோட. ஒரு அம்பு விட்டார், ரெண்டு அம்பும் மூகாசுரன் மேல பாஞ்சது, மூகாசுரன் செத்து விட்டான். அர்ஜுனனுக்கு கோபம் வந்துருச்சு. நான் குறி வச்ச பன்றி மேல அம்பு விடுறதுக்கு நீ யாரு? யார பார்த்து? சிவபெருமான பார்த்து. அவர் சிரித்தார், டே நான் அம்பு விடலன்னா உங்கதான் முடிஞ்சிருக்குமடா, என்னை தவிர யாராலும் அவனுக்கு சாவு கிடையாது. அது சொல்லல, பக்கத்துல வந்தார், நான் தான் முதல்ல குறி வச்சேன், நீ தான் அம்பு விட்டேன், சண்டை, உனக்கு கோபம் வந்துருச்சு. வில்ல எடுத்து ஒரு அடி சிவபெருமான் தலையில போட்டான். இந்த சிவபெருமான் மாதிரி அடி வாங்கின ஆளு உலகத்துல யாரும் கிடையாது. பாண்டிய ராஜா குத்துக்கு மண் சுமந்த காலத்திலே முதுகுல அடிச்சான், அர்ஜுனன் தலையில அடிச்சான். நம்ம கண்ணப்ப நாயனார் கண்ணல மிதிக்க போறார் செருப்பு காலால, மறக்காதீங்க. சாக்கிய நாயனார் கல்லு விட்டு அடிச்சார், ஏன்? பாவம். சிவபெருமானுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அப்பா அம்மா இருந்தா ஒரு பய அடிச்சிருப்பானா? அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாதுன்னு ஆளுக்கால் அடிக்கிறான். ஆனா இந்த அடிச்சது கூட அவருக்கு இனிப்பா இருக்கு. சேயடி அவ்விளம் பருவ சிற்றடியில் சிறப்புடைத்தால் பின்னால வரப்போகுது. ஒரு அடி அடிச்சானா இவர் அவனை கட்டி பிடிச்சார், மல்யுத்தம். யாரு? அர்ஜுனனுக்கு சிவபெருமானுக்கு மல்யுத்தம். இவனுக்கு என்ன வேடிக்கை தெரியுமா? இந்த சிவபெருமான் கட்டி பிடிச்சு விட்டாரா, நெடுகிறான், என்னடா இது, மல்யுத்தத்துல யாராவது கட்டி பிடிச்சா உடம்பு வலிக்கும், இந்த ஆளு கட்டி பிடிச்சது என் பொண்டாட்டி பாஞ்சாலி கட்டி பிடிச்சாப்பல இருக்கே. கட்டி பிடிச்சது யாரு? சிவபெருமான். சிவபெருமான் கிடைச்ச என்ன செய்யணும் தெரியுமா? இருள கட்டி பிடிச்சுக்கணும், விட்டாதீங்க. கிடைச்சிட்டாருன்னா குட்டப்படாது. மாணிக்க வாசகர் சாமி சொல்றார், ஞாபகம் வருதா? நினைய பிறகு கரிய நெருப்பை நிலனை காதை நீரை விசும்பை தனை ஒப்பாறை இல்லா தனியை நோக்கி தலைத்து தலைத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவிவாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவதென்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அள்ளி கமல தயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் போனும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதையின் அமுதின் சுவையை புள்ளி புணர்வது. புல்லுவதுன்னா கட்டி பிடிக்கிறது. புள்ளி புணர்வதென்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. கடவுள் நினைச்ச சிக்கனை கட்டி பிடிக்கணுமா? அர்ஜுனன் இருக்கிற கடவுள் இவனை பிடிச்சார், இவன் அவரை பிடிச்சான், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டாங்க. இவனுக்கு சுகமா இருக்கு, சண்டையா போட முடியும். பாஞ்சாலி கட்டி பிடிச்சா சண்டையா போட முடியும். சிவபெருமான் கொஞ்ச நேரம் மயங்கிட்டான், காட்சி கொடுக்கிறார். பெருமானே எனக்கு பாசுவதம் வேண்டாம், எனக்கு பாரதம் வேண்டாம், எனக்கு யுத்தம் வேண்டாம், உன் கூட வந்துடுறேன். தில்லை வழியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ, நான் உன் கூட வந்துடுறேன். இல்லப்பா, உன்னை நம்பித்தான் கிருஷ்ண பரமாத்மா சண்டைய தொடங்க போறார். அவர் நினைப்பார் நீ செய்வே, அவர் ஏற்பாடு பண்ணுவார், கர்த்தா அவரு கருவி நீ. அதனால மகாபாரத யுத்தம் முடியட்டும், பாசுவதத்தை வாங்கிக்கோ, நான் எப்போ உன்னை வந்து அடைகிறது, கவலைப்படாதே. கலியுகத்திலே அர்ஜுனா நீ திண்ணனாக பிறப்பாய், இந்த பன்றி அங்கேயும் வரும், அந்த பன்றியை துரத்தி கொண்டு செல்வாய், நாம் உனக்கு காட்சி கொடுப்போம், ஆறு நாளில் உனக்கு மோட்சம். கதை ஞாபகம் வருதா? இந்த கதை எங்க இருக்கு? பெரியவரணத்தில் இருக்கா? இல்லை. அப்ப யாரு சார் உங்களுக்கு சொன்னா? சீர்காழத்தி புராணத்திலே இருக்கு, திருக்காலத்தி புராணத்தில் இந்த கதை இருக்கு. முன்பு செய்தவத்தின் ஈட்டம்
அதனால சிவபெருமான பார்த்த உடனே அப்படியே இந்த திண்ணனுக்கு மனசு போய்விட்டது. சிவபெருமானே அப்பா இப்படி தனியா இருக்கி, ஆமா உனக்கு சாப்பிடுறதுக்கு என்னையா பண்ற, இந்த காட்டுக்குள்ள எப்படியா சாப்பிடுவே, இரு உனக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொண்டு வர்றேன். பத்தடி போனா, நான் சாப்பாடு கொண்டு வர போனா அதுக்குள்ள விலங்கு வந்து உன்னை கடிச்சு விட்டா, என்னமோ இத்தனை நாளா இவன் காப்பாத்தின மாதிரி. அதாங்க அன்பு பாசம், விலங்கு வந்து கடிச்சு விட்டா திரும்பி வந்தான், ஐயோ உனக்கு பசிக்குமே நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், திரும்பி போனான், விலங்கு கடிக்குமே திரும்ப வந்தான். எப்படி இருந்தான் தெரியுமா? கன்றகல் புனிற்று ஆப்போல்வார் சேக்கலார் வார்த்தை, கன்று குட்டியை பிரிந்த பசுமாடு மாதிரி. யாரு கன்று குட்டி, யாரு பசுமாடு, யோசிங்க. கன்று குட்டி சிவபெருமானா, பசுமாடு கண்ணப்ப நாயனார். எங்க கடவுள் பசு, நம்மெல்லாம் கண்ணுக்குட்டி அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கான். இது கதையே மாறி போச்சு. கண்ணுக்குட்டியை விட்டு பிரிகிற பசுமாடு மாதிரி கன்று அகல் புனிற்று ஆப்போல்வார். புனிற்று ஆனா இப்பத்தான் கண்ணுக்குட்டி போட்ட பசுமாடு, அது அப்படியே நச்சு கொடுக்கும் பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி விலக முடியலை, வர முடியலை, தவிக்கிறான். வேகமா போனா சாப்பாடு, சிவபெருமானுக்கு என்ன சாப்பாடு, பன்றி இறைச்சி. நான் சாப்பிடுறது பன்றி இறைச்சி. அங்க போனா காரணம் பார்த்தான், என்ன வேக வச்சிட்டியா, வேக வச்சிட்டேன், கொண்டா எடுத்தான். இந்த எலும்பெல்லாம் தூக்கி போடு, இறைச்சியை மட்டும் கொடு, நல்லா இருக்குமா இல்லையா, வாயில போட்டான், கடிச்சு பார்த்தான், நல்லா இருக்கு, தொன்னையில துப்பி கையில வச்சுட்டேன். எங்க போகுது பாருங்க இந்த அன்பு, தொன்னையில துப்பி எச்சில் கையில வச்சுட்டேன். ஆமா சிவபெருமானுக்கு தலையில என்னமோ பூவெல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, ஆமா இந்த நாணன் என்னமோ சொன்னானே, யாரோ ஒரு ஐயர் வந்து பூஜை பண்ணுவாரு, அவரு பூவெல்லாம் போடுவாருன்னு சொன்னான். இந்த கடவுளுக்கு தண்ணியில அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னான். அப்ப அதெல்லாம் நம்ம பண்ணணுமா இல்லையா? இந்த வேடம் படிக்காதவே, நம்ம 1008 பட்டம் போட்டு ஆண்டவனை விட்டு விலகி போயிட்டு இருக்கோம். இவன் ஒன்னும் படிக்காதவன், ஆண்டவனுக்கு பக்கத்துல போயிட்டான். படிச்சா என்ன செய்யணும், கடவுளுக்கு நமக்கும் உள்ள தூரம் குறையணும். இப்ப கடவுளுக்கு நமக்கும் உள்ள தூரம் படிக்க 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 பகுத்தறிவுன்னு உன்னை கொண்டாந்து விலகி எங்கேயோ போயிட்டார் கடவுள். இவன் படிக்காதவன், ஆனா கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பற்கடியேன்பார் சுந்தரமூர்த்தி. ரொம்ப கலைகள் மலிந்தவன், படிக்க வேண்டியதை படிச்சு விட்டான், நம்ம படிக்க வேண்டாத படிக்க படிச்சு விட்டு படிக்க வேண்டியதை படிக்காம விட்டு விட்டான். அழுதான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். எதை எடுத்துக்கிட்டான், அவருக்கு தண்ணி, பூ, பூவை எடுத்து தலையில வச்சுக்கிட்டான். இந்த கையில வில்லு அம்பு, இந்த கையில தொன்னையில எச்சில் படுத்திய அந்த கறி, பன்றி கறி, பூவை எடுத்து தலையில வச்சுக்கிட்டான். ரெடி எல்லாம், என்ன ஹேண்ட்பேக் வச்சிருந்தாங்க, ஒண்ணும் கிடையாது, எல்லாம் உடம்புதான். அப்படியே மலை ஏறிட்டான், ஏறி மேல போறா சிவபெருமான் அங்க இருக்கார். ஆமா இந்த அவர் தலையில இப்பவே பூ போட்டிருக்கே, இந்த பழைய சிவகோச்சரியார்னு ஒரு அந்தனர் மகா ஞானி, அவர் போல பக்தர் கிடையாது, நினைப்பட வச்சுங்க. அது ஒரு பக்தி, இது ஒரு பக்தி, ரெண்டு நிக்கிது. அதுக்காகத்தான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து பூஜை பண்ணியிருக்கார், புண்ணியன் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. கோயில்ல வந்து பூ கட்டி கொடுத்தா அடுத்த பிறவி கிடையாது, எழுதி வச்சுங்க. கோயிலுக்கு பூ போட்டு கும்பிட்டீங்கன்னா அடுத்த பிறவி கிடையாது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியாதிருக்கும் எண்ணிலி பாவிகள் எம்மான் இறைவனை நன்ன அறியாமல் நழுவுகின்றாரே. ஐயோ கடவுள் பக்கம் வராம ரொம்ப பாவிகள் நழுவி போறானே, பூவும் நீரும் போட்டா போதும். என்ன பூவும் தண்ணீரும், பால் அபிஷேகம் வேண்டாம், நெய் வேண்டாம், சந்தனம் வேண்டாம், தண்ணி கொஞ்சம் ஊத்துனாலே போதும். தாய்மான சுவாமி சொன்னார், பூ கூட வேண்டாம், பச்சிலை போட்டா போதும். பூவை கொண்ட கொண்டாட்டி பச்சிலைய பகவானுக்கு வைங்க போதும். பச்சிலை இடுவார் பக்கமே மருகும் பரமனே எம் பசுவதியே. சிவகோச்சரியார் போட்ட பூ சிவபெருமான் தலையில இருக்கு, அதை தள்ளணும். இந்த கையில வில்லு அம்பும், இந்த கையில அவருக்கு சாப்பாடு, தலையில பூ, இவர் தலையில எப்படி தள்ளுறது, செருப்பு காலால தலையில ஒரு தள்ளு தள்ளினார். சிவபெருமான் தலையில செருப்பு கால் பட்டுது, தள்ளிட்டார்.
பழைய பூவை தள்ளியாச்சு. இவர் தலையில பூ வச்சிருக்காருல, வாயில தண்ணி, அதை மறந்துட்டனே. தீர்த்த எங்க? வாயில. அப்படியே அந்த தண்ணீரை வாயில என்ன வாச தூப்பினார், அதான சரி பட்டுது. இந்த தலையில இருந்த பூவை தட்டி அவர் தலையில போட்டார். சிவபெருமான் தலையில இந்த தொன்னைய பக்கத்துல வச்சார். நிதி பன்றி கறி நல்லா இருக்கும், சாப்பிடு. நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நம்மளா இருந்தா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா மடக்குன்னு முழுங்குவோமா தூப்புவோமா சொல்லுங்க? துப்ப மாட்டோம், மடக்குன்னு. எவனாவது வந்தா சீக்கிரம் முழுங்கிடுவான். வம்பா இவன் கேட்டு தொலைப்பானே. ருசி பார்த்து எடுத்து இந்த அன்பை எப்படி கதை பண்றார் தெரியுமா? அடேங்கப்பா, சேக்கலார் மாதிரி பாடுறதுக்கு ஆள் கிடையாது. பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் அன்பு உருவமானார். அன்புக்கு வடிவம் கொடுத்தா அது எப்படி இருக்கும்? கண்ணப்ப நாயனார் மாதிரி இருக்கும். அடியனேற்கு இவர்தான் இங்கே அகப்பட்டார். அச்சோ அச்சோ, ஐயோ எனக்கு இவர் இங்கே வந்து அகப்பட்டாரே. வங்கினை பற்றி போக வல்லுடும்பு என்ன நின்றான். உடும்பு பிடிச்ச மாதிரி கடவுளை இருக பிடிச்சுக்கிட்டான். இவன் பக்கத்துல இருக்கவன் வேடிக்கை பார்க்கிறான் ஃப்ரெண்டு. அவன் பேர் என்ன? நானன். நேரம் போனான், வீட்டுக்கு போனான்னு சொன்னான். இந்த ஆள் சரியில்லை, இவன் பைத்தியம் பிடிச்சிட்டான், நங்குல தலைமை விட்டான். எப்படி? சிவபெருமானோடு ஒன்றாகி விட்டான். நலப்பட்டான் தேவர்க்கு. இந்த வார்த்தை எல்லாம் பாருங்க, நலப்பட்டான் தேவர்க்கு என்றான். இவர் இங்கே சாப்பாடு போட்டாரு. சிவபெருமான் சாப்பிடுவாரோ? அவர் நம்ம நைவேத்தியத்தையே சாப்பிட மாட்டேங்கிறார். பன்றிக்கறியே என்னைக்கு சாப்பிடுவார்? முடிஞ்சது. கொஞ்ச நேரம் ஆச்சு, ராத்திரி வரப்போகுது. திரும்ப சாப்பாடு வேணும், அவருக்கு வேலை வேலைக்கு பசிக்குமல்ல. புறப்பட்டு போறார். சிவகோச்சரியார் வருகிறார். அதோட இப்ப நிறுத்துகிறோம். இந்த காட்சி சந்திப்பு முருகப்பெருமானுடைய அந்த வழிபாட்டுக்கு பின்னால் 7:30 மணிக்கு தொடரும். எல்லாருக்கும் நன்றி. இடைவேளை வணக்கம்.